ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ ப்ளம் சீசன். எங்கே பார்த்தாலும் நிறைய ப்ளம்ஸ் இருக்குது, கடைகளில் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனில் வந்து அந்த ப்ளம்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்யலான்றதை முதல்ல பார்க்கணும். ஸோ இந்த ப்ளம்ஸில் வந்து நீங்கள் ஜாம் செய்யலாம், ப்ளம் சாஸ் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து ப்ளம் ஜாம். ஸோ அது ரொம்ப ஈஸி மெத்தட், வெரி ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு சுவையான ப்ளம் ஜாம் செய்கிறதுன்றத பார்க்கலாம். இதில் வந்து இப்போ நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கிலோ ப்ளம்ஸும் கழுவி வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு குவார்டர் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து 300 கிராம் சுகர், அதாவது ரா சுகர் நான் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் நீங்கள் உபயோகப்படுத்தலாம், ஆனால் ஒயிட் சுகரை விட ரா சுகர் உபயோகப்படுத்துறது நல்லது. இதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன். இது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட வேண்டியதுதான். ஸோ இந்த அடுப்பில் பாருங்கள், தண்ணியில் பாட்டில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த ஜாம் வந்து நான் போட வேண்டிய பாட்டில். அப்படியே ஸ்லோவாக கொதிக்க விட்டு இந்த பாட்டிலை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும். இந்த ஜாமை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கிறது ஸ்லோ ஃபயரில் தான் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த ப்ளம்ஸ் வேகிறதுக்கு முன்னாடியே சுகர் எல்லாம் அப்படியே கேரமலைஸ் ஆகுது. நல்லா வத்திட்டு வருது, இன்னும் வத்தணும், நிறைய வத்தணும் இன்னும். ஆனால் நான் ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருந்தேன். இது இந்த பழமெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த சர்க்கரை சுகரும் அதோடு நல்லாவே கரைஞ்சிருக்கு. இது இன்னும் நீங்கள் வற்ற விடணும். வந்து 300 கிராம் தான் சுகர் சேர்த்துருக்கேன் இதில். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுகர் நீங்கள் சேர்க்கலாம். ஒரு 400 கிராம்ஸ் சேர்க்கலாம், 450 கிராம்ஸ் கூட நீங்கள் சேர்க்கலாம். அந்த ஜாம் வந்து இனிப்பாக இருக்கணும்னா, அதாவது ரொம்ப இனிப்பாக இருக்கணும்னா நீங்கள் அப்படி சேர்க்கலாம். நீங்கள் வந்து சேர்க்குறது உங்கள் விருப்பப்படி, சுகர் வந்து கூட்டலாம் குறைக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். இது இன்னும் நீங்கள் ஸ்லோ ஃபயர்லேயே அப்படியே விட்டு வைக்கணும். ஆனால் இடைக்கிட கிளறணும். பதம் எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ ஒரு ஸ்பூனால் எடுத்து இதை போல் ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ நாங்கள் ஒரு ஸ்பூனால் அதை அப்படி தள்ளுறப்போ அது ஜெல்லி மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் சரியான பதம். அந்த பதத்துக்கு வந்தால் தான் இது வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள், ஜாம் நல்ல பதமாக வந்திருக்கு, நல்ல திக்காகிட்டு இருக்குது. ஸோ இதில் கொஞ்சத்தை எடுத்து நாங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து அப்படியே ஒரு ஜெலி மாதிரி ஒரு செட் ஆகிற ஒரு பதம் வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா இது வந்து அப்படியே தண்ணி மாதிரி இங்கே ஓடி வரல, அப்படியே நிற்கிது. ஸோ இதுதான் சரியான பதம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாட்டிலை நாங்கள் எடுத்துருவோம் வெளியில். ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலை வந்து நல்லா நீங்கள் துடைச்சிட்டு கொஞ்சம் இது ஆறினதுக்கு அப்புறம் அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஆனால் அந்த பாட்டில் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே அவசியம். ஜாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள், கலரே வந்து கண்ணை பறிக்குது. ஸோ இது வந்து இந்த சுவையும் அப்படி தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா நான் இது பல தடவைகள் நான் செய்திருக்கேன். ஜாம் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரெட்டோடு சாப்பிடலாம், அப்புறம் வந்து ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, எது வேணாலும் நீங்கள் யூ நேம் இட், எந்த வகையான ஒரு உணவோடையும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் இப்போ வந்து ப்ளம்ஸ் நிறைய இருக்குது, பட் மற்ற இடங்கள்லேயும் கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போ இந்த ப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சீசனுக்கு வருதோ நீங்கள் எடுத்து இந்த ஜாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.